பிளேட மாத்திரா என்னையா இது ஆயிரம் ஆரம்பிச்சேன் ஐயா பைத்தியங்க சூர்ய வுட் ஹவ் காட் வெரி இன்செக்யூர் ஃபார் ஷூர் பரவாயில்லையே பையன் பரவாயில்லைங்க பையனா ஆமாண்டா இந்த பார்ப்ப பெரிய ஸ்டார் கூட நடிக்கிறமேன்னு பயந்துடாத ஆக்டிங்க்கு ஸ்பெல்லிங் கூட அவருக்கு தெரியாதுன்னு நான் ஓபனா சொல்வேன் ஏனா நான் பாத்துர்க்கேன் ஒரே ஷாட்ல நான் என்னோட டயலாக் சீனை முடிச்சுவேன் சொல்லு இதான் உன் டயலாக் என்னது போஸ்ட்மேனா சொல்லு அவ்வளவு பெரிய டயலாக் வேண்டாம் சின்ன டயலாக் சொல்லுங்க சார் என்ன இல்லாமலே அந்த சீனை பண்ணா அந்த சீன் முடிச்ச உடனே அங்க கேதர் பண்ணி இருந்த கிரவுட் தி பப்ளிக் கிரவுட் கிளாப் ஹேண்ட்ஸ் ஃபார் மீ யார் பாரு கிரவுட் He told me openly, it's pressure from Surya's side, I cannot do anything is what he also told me. யாரோ கருமாந்திரத்தில் ஏன் லைன்ல நிக்க வைக்கிறா? லே, உங்க வீக்கு தெரிஞ்சா பவுடர் போட்டு வந்திருக்கே. பவுடர் போட்டு வந்தா பாட்டி எல்லாம் கிளியர் பண்ற ஆயிடு வரா. மேபி அந்த ரெண்டு சீன் அங்க வந்ததுக்கு காரணமே விக்னேஷ் சிவன் தான். சில நேரங்கள் எனக்கு நீ நல்லதும் பண்ற கெட்டதும் பண்ற. இந்த கை போறது கால் போறதுல வச்சு நான் என்னடா பண்றது? டேச்சே வா 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 வா. மீரா மிதுன் தானா சேர்ந்த கூட்டம் சூப்பர் மாடல் தானா சேர்ந்த கூட்டம் ஸோ இந்த மாதிரி எல்லாம் போனதுனால ஐ திங்க் மிஸ்டர் சூர்யா காட் வெரி வெரி இன்செக்யூர் அபவுட் இட் என் முகத்தை பார்த்து ஒன் மோர் ரிபீட் ஐ திங்க் மிஸ்டர் சூர்யா காட் வெரி வெரி இன்செக்யூர் அபவுட் இட் ஒரு ரெண்டே ரெண்டு சீன்ல மட்டும் தான் என்ன காமிச்சிருப்பாங்க பட் அந்த ரெண்டு சீன்லயும் ஐ காட் ஹியூஜ் தமிழியன் ஃபேன்ஸ் என்னடி கலர் கலரா ரீலா விடுற அன்னைக்கு அந்த படம் ரிலீஸ் ஆனப்போ நான் அந்த படத்துல இல்லன்னு தெரிஞ்சப்போ ஐ நோ வாட் கைண்ட் ஆஃப் சூசைடல் தாட்ஸ் ஐ காட் இனிமே தூக்கு போறேன்னு எனக்கு ஆள் சொல்லிருப்பு வந்து ஒரே அடியா தொங்க விட்டு போறேன் ஏன்னா கீர்த்தி சுரேஷ்க்கு கம்ஃபர்டபிளா இல்ல நான் வரத்துக்கு அதனால நான் வரக்கூடாதுன்னு சொன்னாங்க ஓகே விடுங்க அது வந்து அடுத்த டாபிக் என்னென்ன காரியம் செய்து தெரியுங்களா காலையில அர்காடி வீட்டுக்குள் நுழையுது மத்தியானம் மயிலாத்தா வீட்டுக்குள் நுழையுது இப்ப உங்க வீட்டுக்குள் நுழைஞ்சிருக்கு ஆனா உங்க ரேஞ்ச் என்ன உங்க லெவல் என்ன உங்க கெபாசிட்டி என்ன இருந்தாலும் தெரியல இல்லீங்களா சோ தி பிக்கஸ்ட் கோலிவுட் மாஃபியா இஸ் சிவகுமார் அண்ட் சூர்யாஸ் ஃபேமிலி மால்விகா மோகன் வந்து ரொம்ப டிக்னிஃபைடா வந்து எனக்கு சான்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லி ட்விட்டர்ல வந்து பேசியிருந்தாங்க நான் பிச்சை எடுக்கிறேன் பேங்க் வச்சு நடத்துறேன் டேய் நான் பிச்சைக்காரன் தானே இந்த பத்தியா 10 ரூபாய் உன் பாக்கெட்ல 10 பைசா காட்டுறான் காட்டுறான் சண்டை போட்டு செஞ்சிருவேன்